தும்மல் நோயா? கண்டிப்பாக தும்மல் நோய் இல்லை. தும்மல் என்பது நமக்கு ஒரு வேண்டாத ஒரு பொருள் நுரையீரலில் தேங்கி இருந்துச்சுன்னா அது வெளியேற்ற முயற்சி செய்வது தான் இந்த தும்மலுடைய வேலை. இப்போ நான் ஸ்டாப்பாக தும்மலோடு இருக்காங்க, எனக்கு ஒரு 10 வருஷமாக தும்மல் இருக்குது, நான் 10 வருஷமாக மருந்துகளை உபயோகப்படுத்துகிறேன். 10 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க? 10 வருஷமாக தும்மல் வரும், நான் தும்மலை நிறுத்தினேன். அப்போ தும்மல் நிறுத்தப்பட்டால் அந்த கழிவுகள் எங்கே தேங்கும்? நுரையீரலில் தேங்கும். அப்போ நுரையீரலில் தேங்கப்பட்ட அந்த கழிவுகள் நுரையீரலில் சுற்றி இருக்கக்கூடிய மியூக்கஸை அழிக்க ஆரம்பித்தது. அப்போ அந்த கழிவுகள் எல்லாம் சேர்த்து வச்சு தேவையான போது உடல் வெளிப்படுத்தக்கூடிய காரணிகள் இந்த சளி தொந்தரவுகள்லாம் வரும். நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஏதாவது தண்ணி குடித்தா சளி பிடிச்சிரும், பழம் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும், மலையில் வந்து இப்படி தான் நம்ம இயற்கையை எதிராக பேசி பேசி நம்ம உடம்பு என்ன செய்யுதுன்றது புரிதலே இல்லாமல் நம்ம அந்த ஒரு கோணத்தில் போயிட்டுருக்கோம். அப்போ நாளடைவில் அந்த கழிவுகள்லாம் தங்கி தங்கி என்ன ஆகுதுன்னா நுரையீரலை அழிக்க ஆரம்பிச்சிடும் இயற்கையான சக்திகள் வந்து. அப்போ உடனடியாக அவர்கள் தீர்வு கேட்குறாங்க, கொடுக்க முடியும். இப்போ சளி பிடிச்சிருக்காருன்னா 3 நாள் 5 நாள் அவர் உடனே குணமாக்கிறது, யாருடைய அனுமதியும் தேவையில்லை, எந்த மருத்துவமும் தேவையில்லை, அனுபஞ்சனமும் தேவையில்லை. இவர் யாரெல்லாம் இந்த மருந்துகளை உபயோகப்படுத்தி இந்த சளி கழிவுகளையும் தும்மலையும் நிறுத்துகிறார்களோ அவர்கள் தான் நாளை ஈசிங் ஆஸ்துமா இப்படின்னு பேர் வச்சுட்டு அடுக்கு தும்மல் அப்படின்னு சொல்லலாம். அடுக்கு தும்மல் கூட என்னன்னா, பல வருடமாக அவங்க இந்த உடம்பு தன் முயற்சியில் அந்த கழிவை நீக்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு கட்டத்துலேயுமே அந்த கழிவை நிறுத்துறதுக்கு நம்ம போராடும்போது தான் இந்த கழிவுகள் தேக்கம் தான் நோயாக மாறுது. அதனால தான் தும்மல் ஒரு நோய் இல்லை, நுரையீரலின் அசுத்தம் என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டால் அப்போ கண்டினியூட்டியாக இருக்கும். 3 நாள் இருக்கும், 5 நாள் இருக்கும். இதை நான் ஆரம்ப நிலையில் சொல்கிறேன். நம்ம மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இந்த மருத்துவர் இப்படி சொல்கிறாருன்ற மருந்து மாத்திரை எடுத்தாலே நீங்கள் சப்ரஸ் தான் பண்ணீங்களே தவிர நாட் க்யூர். ஸோ அதனால் க்யூர் என்பது நீங்கள் புரியணும், முதல்ல நோய் என்பது நீங்கள் வளர்க்கணும். ஸோ அதனால் இது நோய் இல்லை, நுரையீரலின் அசுத்தம் என்பதை புரிந்து கொண்டாலே நம்ம ஆரோக்கியமாக மாறிடலாம். நமக்கு இதுக்கான வழியே இயற்கை மருத்துவத்தில் நம்ம அக்குபஞ்சல் முறைகளில் நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா டாக்டரே தேவையில்லை, மருத்துவமும் தேவையில்லை.